Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. In this video, we will see 40 inch size blouse cutting video. This video is beginners very useful. Another video was skip panama first and the correct very full up parana. Our channel the blouse cut related videos on the upload panirke. Adelame videos in a playlist create panirke. Blouse cutting and stitching abdinra pair lurko. And the playlist link in the description box lay irko. Our channel kulla poningal irko. உங்களுக்கு வந்து நீங்க புது subscriber ஆயிருந்தீங்க அப்படினா வந்து கண்டிப்பா playlist போய் செக் பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணுங்க பக்கத்துல வர bell icon-ஐயும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல வர all அப்படிங்கறதையும் click பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு notification வரும் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் If blouse cut பண்றதுக்கான cloth வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் 40 inch size க்கு 1 மீட்டர் cloth வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து lining blouse கிடையாது normal blouse தான் இதுதான் வந்து நம்ம இப்ப கட் பண்ண போறோம் இப்போ இந்த வீடியோல வந்து நான் blouse cutting மட்டும் தான் காமிக்க போறேன் உங்களுக்கு stitching பார்க்கணும் அப்படினா வந்து நான் ஏற்கனவே வந்து stitching video startingல இருந்து last வரைக்கும் எப்படி தைக்கணும்னு full வீடியோவே upload பண்ணிருக்கேன் அந்த வீடியோ வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்கிற 40 inch size அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா body measurement 40 inch இருக்குறவங்களுக்கு தான் நான் இந்த size சொல்லிருக்கேன் 40 inch வந்து body measurement வந்து நம்மளோட arm hole க்கு கீழ chest round அளந்தோம்னா நமக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் வந்து நான் இந்த 40 inches வந்து சொல்லிருக்கேன் chest round வந்து நம்மளோட bust round எடுக்க கூடாது நமக்கு கையில அடிப்பக்கம் arm hole பகுதியில எடுக்கணும் அதுதான் வந்து chest round அந்த அளவு உங்களுக்கு 40 inch இருந்தது அப்படினா கண்டிப்பா நான் இந்த வீடியோல சொல்லிருக்கிற measurements எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் துணி வந்து ரெண்டு லேயர்ல மடிச்சு எடுத்துர்க்கேன் கீழ வந்து ஈவனா இருக்குிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு First, we will cut the back part. We will cut the back part. Scale அளவுக்கு 1.5 inch அகலத்துக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் ப்ளவுஸோட ஹைட் வந்து நான் 13.5 inch தையலுக்கு சேர்த்து மார்க் பண்றேன். நீங்க வந்து ப்ளவுஸ் ஹைட் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு நம்ம ஷோல்டர் மெஷர்மென்ட் மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் வந்து 5.75 மார்க் பண்றேன். அதுக்கு அப்புறம் அதில இருந்து உள் பக்கமா கழுத்து அகலம் வந்து 3 inch மார்க் பண்றேன். And the blouse or shoulder வந்து 2.75 இருக்கும் தச்சதுக்கு அப்புறம் நமக்கு 2.5 inch அந்த மாதிரி வரும் ஆம்கோலோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 5.5 inch நான் shoulder measurement கழுத்து அகலம்லாம் சொன்னது கூட நீங்க அதே அளவு வச்சுக்கலாம் ஆம்கோல் உயரம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதே 5.5 inch தான் வைக்கணும் எல்லாருக்கும் இதே சைஸ் தான் இருக்கும் அப்படினு சொல்ல முடியாது இந்த measurement அதுக்கு அப்புறம் வந்து உயரத்துல அளவுகள் இது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் வந்து changes பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட ஆம்கோல் round அதுக்கு அப்புறம் sleeve round அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 inch 1/2 inch வந்து நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கணும் அந்த கார்னர்ல இருந்து நம்ம 1/2 inch அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போறோம் chest line மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் arm hole curve வந்து வரைஞ்சு விட்டுக்கலாம் chest lineல நம்ம 40 inch size அப்படின்றதனால நான் 10 inch அப்படியே மார்க் பண்றேன் ease allowance எதுவுமே விடல தையலுக்கான அளவு மட்டும் தான் மார்க் பண்றேன் எதனால நான் ease allowance விடல அப்படினா பின் கழுத்து உயரம் வந்து நம்ம 7 inch அளவுக்கு மார்க் பண்ண போறோம் 6 inch விட அதிகமா மார்க் பண்ண போறோம் அதனால நான் ease allowance எதுவுமே வந்து விடல இப்போ இந்த இடத்துல வந்து arm hole curve வந்து வரைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி arm hole curve வரைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களோட arm hole round வச்சு செக் பண்ணி பாருங்க body measurement-ல எடுத்துட்டு அது உங்களுக்கு கரெக்ட்டா வந்தது அப்படினா வந்து நீங்க இதே அளவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட arm hole round வந்து இதோட மேட்ச் ஆகல அப்படினா அந்த உயரம் வந்து நம்ம இங்க 5.5 inch மார்க் பண்ணிருக்கோம்ல அது வந்து ஒரு 4 inch அதிகப்படுத்தி நீங்க மார்க் பண்ணி திரும்ப arm hole curve வரைஞ்சிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பின் கழுத்து உயரம் வந்து 7 inch அளவுக்கு மார்க் பண்றேன் இது வந்து தையலுக்கான அளவும் சேர்த்து தான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுட்டு நம்ம நார்மல் U neckline வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மேல வந்து தையலுக்கான அளவையும் வந்து சேர்த்து எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை விட கீழ வந்து 1/2 inch வந்து கம்மியா மார்க் பண்ணிக்கோங்க மேல 11.5 inch இருக்கு நான் கீழ 11 inch மார்க் பண்றேன் உள் பக்கமா 1.5 inch வந்து தையலுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா சைடுல வந்து கீழ waist line-ல வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம மார்க் பண்ணல தைக்கும்போது நமக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சைடுல வந்து மார்க் பண்ணிட்டு தச்சு விட்டுக்கலாம் chest line-ல இருக்கிற அளவை விட கீழ வந்து ஒரு 1/2 inch மட்டும் கம்மியா வச்சு cross-ஆ line போட்டு கட் பண்ணிக்கோங்க நீங்க body measurement வச்சு கட் பண்றீங்க அப்படினா நீங்க pattern video-ல நான் சொல்லிருப்பேன்ல அந்த மெத்தட்ல கட் பண்ணி பாருங்க இது வந்து நான் பேசிக்கான ஒரு normal measurement வந்து 40 inch size-க்கு வந்து நான் சொல்லிருக்கேன் இப்போ நடு சைடுல வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் center point மார்க் பண்ணிட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க அந்த லைன்ல இருந்து ஒரு 4 inch height-க்கு back side dot-க்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம் dot-க்கான அகலம் வந்து எப்பவுமே 1 inch அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கீழ waist line-ல வந்து நீங்க லாஸ்ட் எல்லாமே ப்ளவுஸ்லாம் தச்சு முடிச்சிட்டு சைடுல ஃபிட்டிங் லைன் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இடுப்பு சுற்றளவு அகலத்துக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு நீங்க சைடுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் துணி எக்ஸஸ் ஆ தான் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பேக் பார்ட் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி தேவையான இடத்துல எல்லாம் வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து எந்த இடத்துல துணி வந்து ஜாயின் பண்ணனும் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் சேர்த்து அப்படின்றது எல்லாமே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்க போறேன் உங்களுக்கு நீங்க ஸ்லீவ் கட் பண்றது தான் ஈஸியா இருந்தது அப்படினா நீங்க ஸ்லீவ் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுங்க இப்போ நான் இந்த ப்ளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த இடத்துல கிராஸா போட்டுக்கிறேன் கிராஸா போட்டதுக்கு அப்புறம் பேக் பார்ட்ல இருந்து சைடுல இருக்கிற அந்த கழுத்து அகலம் ஷோல்டர் சைடு பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச் வைக்கிறேன் இதுவும் தையலுக்கான அளவு சேர்த்து தான் உங்களுக்கு வந்து முன்கழுத்து உயரம் கொஞ்சம் டீப்பா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இப்போ சைடுல வந்து ஃப்ரண்ட் பேக் பார்ட்டை வச்சே நம்ம வந்து லைன் போடக்கூடாது இந்த சைடு மட்டும் ஸ்ட்ரைட்டா தான் லைன் போடணும் ஏன்னா நம்ம பேக் பார்ட்ல 1/2 இன்ச் வந்து உள் பக்கமா கிராஸா மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோம்ல அதனால இது வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்தை உயரம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் நெக்கும் நான் வந்து இந்த மாதிரி யூ நெக் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த கர்வ் வந்து கரெக்டா வரும் நமக்கு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் நம்ம எப்பயும் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரியே அந்த டார் ஷேப்ல மார்க் பண்ணிட்டு கார்னர்ல இருந்து உள்பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கர்வும் வரைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கிட்ட கரெக்டா வந்து ஃபிட்டா இருக்கும் சுருக்கம் எதுவுமே இல்லாம அதுக்கப்புறம் சைட்ல தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கேன் மேல நம்ம எந்த அளவு வச்சிருக்கோமோ அதே அளவு தான் கீழே வச்சிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து நான் 13 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன் பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் அதுக்கப்புறம் கப் ஷேப் இதுக்கெல்லாம் வந்து தனியாவே நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அளவு வந்து வச்சுக்கலாம் 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு கீழே வந்து கப் ஷேப் மார்க் பண்றதுக்காக சைட்ல வந்து நம்ம அளவு வந்து மார்க் பண்ணுவோம்ல 2 சைடும் அது வந்து உங்களோட ஃபிட்டிங் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட் ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இப்போ மார்க் பண்ணிருக்கேன்ல இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அந்த பக்கம் 4 இன்ச் இந்த பக்கம் 4.5 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நார்மலா லூஸா இருக்கிற மாதிரி ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா வந்து நீங்க 5 இன்ச்சும் இந்த பக்கம் வந்து 5.5 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிட்டிங் தேவைப்படுதோ அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சென்டர்ல இருந்து அந்த டாட்டுக்கான கேப் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் சென்டர்ல வந்து நம்ம சென்டர் டாட்டோட அந்த உயரம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளவுஸ் ஃபிட்டிங் பொறுத்து தான் நம்ம இந்த ஷேப்லாம் வந்து நம்ம மார்க் பண்றது எல்லாமே இப்போ இந்த சைடு லைனை வந்து இந்த பக்கம் அந்த டாட்டோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் 40 இன்ச் சைஸ் உள்ளவங்களுக்குலாம் வந்து சென்டர்ல வந்து நம்ம அந்த கழுத்து முடியிற இடத்துல வந்து ஃப்ரண்ட் நெக் முடியிற இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணுவோம்ல அது தேவையில்லை இதுலயும் வந்து நாட்சஸ் கட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நாட்சஸ் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு ஆம் ஹோல் கிட்ட மட்டும் நம்ம டாட்டுக்கு வந்து நம்ம தச்சு விடும் போது கரெக்டா வந்து கிராஸா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் மற்ற டாட் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம் ஸ்லீவுக்கு வந்து சைட்ல இருக்கிற இந்த கிளாத்தை வந்து 4 லேயரா துணி வந்து மடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் 40 சைஸ் உள்ளவங்களுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து 1 மீட்டர் கிளாத் வந்து தேவைப்படும் நம்ம ஸ்லீவ் வந்து ஹைட்டா இருந்தாலும் மடிச்சு தைக்கிறதுக்குலாம் துணிலாம் வந்து கரெக்டா இருக்கும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கிறேன் நீங்க லைனிங் க்ளோஸ் கட் பண்றீங்க அப்படின்னா 1/2 இன்ச் விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த இடத்துல இருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 7.5 இன்ச் மார்க் பண்றேன் இது தையலோட அளவும் சேர்த்து அதுக்கப்புறம் நமக்கு 7 இன்ச் வரும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கேப் ஹைட் வந்து நான் 3 இன்ச் தான் மார்க் பண்றேன் உங்களோட கை சுற்றளவு பொறுத்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ சேர்த்து கூட மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து அடிக்கை உயரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க 3 இன்ச் அப்படின்றது வந்து காமனா எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும் இதை விட கம்மியா மட்டும் மார்க் பண்ண வேண்டாம் இந்த பாயிண்ட்ல இருந்து கிராஸா வந்து லைன் போட்டுட்டு உள் பக்கமா தையலுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிராஸ் லைனை நாலா பிரிச்சு நம்ம எப்பயுமே வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் फ्रंट आर्म होल बैक आर्म होल எல்லாமே வரைஞ்சு விட்டுட்டு ஸ்லீவ் கட் பண்ற டீடைல்ட் வீடியோ வேணும் அப்படினா கண்டிப்பா இந்த பேட்டர்ன் வீடியோ செக் பண்ணி பாருங்க இப்ப கீழ வந்து ஸ்லீவ் ரவுண்ட ரெண்டா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணி சைடு பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் தனியா கட் பண்ணிட்டு நாச்சஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து ஸ்லீவ் கட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பேக் பார்ட் எடுத்து வச்சு நமக்கு ஸ்லீவும் பாடி பார்ட்டும் கரெக்ட்டா வந்து ஜாயின்ட் ஆகுதா அப்படின்றதை செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து கட் பண்ணணும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நம்ம தைக்கும்போது கரெக்ட்டா வந்து ஜாயின் ஆகும் நம்ம கட்டிங்லயே கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படினா வந்து நமக்கு தைக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எதுமே வராது ஃப்ரண்ட் பேக் பார்ட் அதுக்கு அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு கீழ பெல்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போறோம் பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேல எடுத்து வச்சிருக்கேன் கீழ வந்து நமக்கு ஃபோல்டிங்கோட சேர்த்து துணி எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க 4 இன்ச் இருக்கு இந்த அளவு எடுத்துக்கிட்டீங்கனாலே கரெக்ட்டா இருக்கும் belt size வந்து common measurement வந்து எல்லாருக்குமே எடுக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் வந்து ரெண்டு சைடு ஹைட் எடுத்துக்கோங்க 10 இன்ச் அகலத்துக்கு துணி எடுத்துக்கோங்க அந்த அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மெஷர்மென்ட்க்குனாலும் உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும் 4 இன்ச் அப்படின்றது நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா வந்து 4.5 இன்ச் ஹைட் கூட எடுத்துக்கோங்க belt பீஸோட உயரம் அகலம் வந்து 10 இன்ச் வந்து நார்மலாவே எல்லாருக்குமே கரெக்ட்டா இருக்கும் belt pieceல வந்து நம்ம இந்த அளவு கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தான் சைடுல கிளாத் இருக்கும் அது நம்ம வந்து ப்ளவுஸோட சேர்த்து அட்டாச் பண்ணும்போது தச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வளைவா ஒரு ஷேப் போட்டுட்டு belt piece வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு கிளாத் வந்து கட் பண்ணனும் நார்மல் ப்ளவுஸா இருந்தா belt piece வந்து 4 கிளாத் கட் பண்ணனும் ரெண்டு பக்கமும் சேர்த்து லைனிங் ப்ளவுஸா இருந்தா லைனிங்ல ரெண்டு பீஸும் அதுக்கு அப்புறம் மெயின் கிளாத்ல ஒரு பீஸ் கட் பண்ணனும் ஒரு சைடு belt pieceக்கு 3 துணி வந்து தேவைப்படும் இப்ப நம்ம வந்து belt பீஸும் 4 கிளாத்ல கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ல வந்து நீங்க பட்டன் பட்டிக்கு அதுக்கு அப்புறம் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு கழுத்துல அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோல நம்ம வந்து 40 இன்ச் சைஸ்க்கு வந்து ப்ளவுஸ் வந்து எந்த மெஷர்மென்ட்ல போட்டு கட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது வந்து நான் வீடியோல சொல்லிருக்கேன் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்ற டீடைல்ட் வீடியோ வந்து நான் ஏற்கனவே லைனிங் ப்ளவுஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Facebook Twitter Instagramல நம்ம சேனல் பேजेस இருக்கு அதுலயே ஃபாலோ பண்ணுங்க Thank you for watching